இது கிளாரட் வலை ஒலி உலகெங்கும் இறை ஒலி. இறையேசுவில் இனியவர்களே, ஜப்பானியர்களின் நீண்ட கால மகிழ்ச்சிக்கான வாழ்க்கை ரகசியமாக அவர்கள் குறிப்பிடுவது எகிகாய் தத்துவம். இந்த உலகத்திலேயே 100 வயதை கடந்தவர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு பகுதி ஒக்கினாவா தீவு. இவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையின் ரகசியமாக குறிப்பிடுவதும் இந்த எகிகாய் தத்துவத்தையேதான். எகிகாய் என்றால் இருத்தலின் காரணம் என்று பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்ப்பார்கள். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவு மகிழ்ச்சி இருத்தலின் காரணம், ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து வாழ்தலைத்தான் எகிகாயில் உணர்ந்து வாழ்தல் என்று குறிப்பிடுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய எகிகாயை உணர்ந்து வாழ இன்றைய எனர்ஜி திவாசகன் நமக்கு அழைப்பு தருகின்றது. அதாவது, நான் வாழக்கூடிய இந்த கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக வாழ இன்றைய எனர்ஜி திவாசகம் நமக்கு அழைப்பு தருகின்றது. அதற்காக இன்றைய எனர்ஜி திவாசகம் நமக்கு குறிப்பிடுகின்ற அடித்தளம் தான் இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையினுடைய அடித்தளத்திலே நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வை கட்டி எழுப்புகின்ற பொழுது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக மாறும். அதற்காக இன்றைய எனர்ஜி திவாசகம் நமக்கு இறை வார்த்தையின் இரண்டு உன்னதமான கனிகளை சுட்டி காட்டுகின்றது. ஒன்று, தூய ஆவி. நான் கூறும் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வதும் ஆவியை தருகின்றன என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். யோவான் நற்செய்தி 6:63 இறைவசனமான இன்றைய நற்செய்தி பகுதியில், உன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, உங்களுக்கு வாழ்வு தருவது ஆவியே, தூய ஆவியே என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இந்த மனித உடல், நம்முடைய இந்த மனித வாழ்வு ஒன்றுக்குமே உதவாது. அதனால் தான் யோவான் நற்செய்தி 3:6 இறைவசனத்திலே பார்க்கின்றோம், மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை கொண்டுள்ளார், தூய ஆவியாரால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை கொண்டுள்ளார். நாம் அனைவரும் தூய ஆவியினுடைய இயல்பை கொண்டிருக்க வேண்டும் என்றால் நாம் இறை வார்த்தையினுடைய அடித்தளத்திலே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். இரண்டாவதாக, இறை வார்த்தை நமக்கு தருகின்ற உன்னதமான கனி புதிய வாழ்வு. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ள வார்த்தையாக இருக்கின்றது, வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அதனால் தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 4:2 இறைவசனத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த வாழ்வு தரக்கூடிய வார்த்தை தான் அன்று இந்த உலகத்தையே படைத்திருக்கின்றது. இந்த வாழ்வு தரக்கூடிய வார்த்தை தான் அன்று இஸ்ராயல் மக்களை வழி நடத்தி சென்று இருக்கின்றது. இந்த வாழ்வு தருகின்ற வார்த்தை தான் இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனங்களிலிருந்து மீட்டு புது வாழ்வு அளித்திருக்கின்றது. இந்த வாழ்வு தருகின்ற வார்த்தை தான் மனு உருவாக்கி மண்ணுலகில் மனிதனாக பிறந்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை வழங்கி இருக்கின்றது. இன்று அதே இறை வார்த்தை, அந்த வாழ்வு தருகின்ற வார்த்தை என்று உங்களுக்கும் எனக்கும் புதிய வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைய நற்செய்தி வாசகம் இறை வார்த்தையின் கனிகளாக நமக்கு தூய ஆவியையும் புது வாழ்வையும் சுட்டி காட்டுகின்றது. யோவான் நற்செய்தி 6:60 இறைவசனம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பகுதியான அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், சீடர்கள் இயேசுக்கு எதிராக முன்னிட்டார்கள். அவர்கள் கூறுவது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது எளியது, அதை ஏற்றுக்கொள்வதுதான் கடினம் என்று குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் ஒவ்வொரு நாளும் மறையுறையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு எளிதாக இருக்கின்றது. அதை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வாக மாற்றுவதுதான் நமக்கு கடினமாக இருக்கின்றது. இறை வார்த்தையினுடைய அடித்தளத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கின்ற பொழுது, அதனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக மாறும். அதனால் தான் யோவான் நற்செய்தி 6:68 இறைவசனம் என்ற நற்செய்தியுடைய பகுதியிலே பேதுரு கூறுகின்றார், யாரிடம் நாங்கள் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று கூறுகின்றார். அன்பார்த்தவர்களே, வாழ்வு தருகின்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக மாறும். நாம் விளையாடுகின்றோம், சாப்பிடுகின்றோம், ஏதோ நானும் விளையாட வேண்டும் என்பதற்காக நாம் விளையாடுகின்ற பொழுது அது நான் நேரத்தை வீணாக்கின்ற செயலாக இருக்கின்றது. ஏதோ நானும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நான் சாப்பிடுகின்ற பொழுது அது ஒரு அர்த்தமற்ற பயனற்ற செயலாக இருக்கின்றது.
நான் ஆரோக்கியத்தோடு நல்ல உடல் உள்ள சுகத்தோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக நான் உணவு அருந்துகின்ற பொழுது, நான் விளையாடுகின்ற பொழுது அந்த செயலானது அர்த்தம் பெறுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழ வேண்டும். கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக வாழ வேண்டும். அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு. அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஈகாயை உணர்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.